ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசிக்கும் உன் அன்பு உறவு உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் விதி. இதை நான் உனக்கு வாக்காக சொல்கிறேன். நீ நினைத்தது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உன் கர்மா பிரகாரம் நீ நினைத்தது நடந்தே தீர வேண்டும் என்று விதி இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆழமாக ஒரு அன்பை நேசித்து கொண்டிருக்கிறாய், அந்த அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது. அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. எவையெல்லாம் நடக்க வேண்டுமென்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவையெல்லாம் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய ஆழமான அன்பு ஒரு நாள் தோற்றுப்போகாது. உறுதியான உன் எண்ணங்கள், உறுதியான உன் செயல்கள், உறுதியான உன் மன உறுதி இவையெல்லாம் உனக்கு வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். மனம் தளராதே, இப்படி இருக்கிறதே என்று நீ மனம் தளராதே, எல்லாம் நல்லதாய் மாறும். வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு நாளும் சந்தோஷத்தோடே இருந்து கொண்டிருக்காது. அவை மாறி மாறிதான் வரும். துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் மாறி மாறிதான் வரும். ஒருவனுக்கு உணவு கிடைக்கிறதே என்று உண்டு கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது நல்லதாக இருக்காது. அவனுக்கு பசி என்பது தெரிய வேண்டும். அப்போதுதான் அந்த உணவின் மகிமை அவனுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ அதை உணர்ந்து கொண்டே இருக்கிறாய், கண்ணீர் கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், எப்பொழுது எனக்கு நல்ல நேரம் வருமென்று என்னிடம் கேட்கிறாய். உறுதியாக சொல்கிறேன், நீ அதிகமான மன வருத்தத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து வருகிறாய். உறுதியாக உன்னுடைய நிலை நிச்சயமாக மாறும். வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம், அது சுழன்று கொண்டே இருக்கும். அதில் நல்லது என்பது உனக்கு இப்பொழுது வரப்போகிறது. உன்னுடைய மனம் மகிழப்போகிறது. ஒரு உறவை நீ மிகவும் நேசித்து விரும்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த உறவை நீ கரம் பிடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு, யார் தடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீ நினைத்தவர் உனக்கு கிடைப்பார், உன் அன்பிற்கு அவர் பாத்தியமாவார். உறுதியாக சொல்கிறேன், சிறலில் இருந்த இதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன், நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. நீ நினைத்தது